இதை நம்ம இப்படி உடைச்சோம் அப்படின்னு சொன்னால், இதில் இது உள்ள உள்பகுதியில் பாருங்கள் அந்த அரிசிகள் என்ன இருக்குங்க, இருக்குது. இருந்தாலும் நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நாம் எடுத்து கொடுக்குறோம். இதை பாருங்கள், இந்த அரிசி இது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நார் மாதிரி இருக்குங்க, பஞ்சு மாதிரி இருக்கு. பஞ்சு போன்ற ஒரு கட்டமைப்புக்குள்ள தான் இதனுடைய அரிசிகள் என்ன பண்ண பண்ணுதுங்க இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். இந்த அரிசிகள் வந்து பார்த்தீங்கன்னாங்க, நீங்கள் கேட்கலாம் இந்த வெப்பால அரிசி டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோருங்களில் ஒரு சில பகுதிகளில் ஒரு சில கடைகள் மட்டும் இதை என்ன பண்ணுறாங்க, உபயோகப்படுத்துகிறாங்க. இது வந்து பார்க்கும்போது மிகவும் ஒரு நல்ல மருத்துவ குணம் கொண்ட ஒரு அரிசி தாங்க. இதை பாருங்கள், நம்ம ஒரு காயிலேருந்து எடுத்தது பாருங்கள், நம்ம பார்க்குறோம் இப்படி தாங்க இருக்கும். இதை நம்ம நார்மல் அரிசி சாதம் எப்படி செய்யறோம் பார்த்தீங்களா, அதே போல் நம்ம என்ன பண்ணலாங்க, இதை சாதமாக செஞ்சு நம்ம எடுக்கும்போது நமக்கு இந்த குடல் கேன்சர் சொல்கிறாங்க இல்லைங்களா, குடல் கேன்சர், அது மட்டும் இல்லை குடல் புண், எதுவுமே இது என்ன பண்ணாதுங்க வராதுன்னு சொல்லி பார்க்குறோம். உடலில் வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய கட்டிகள் இருக்கு இல்லைங்களா, அந்த கட்டிகளை கரையணும் அப்படின்னு சொன்னால் அந்த கட்டிகள் மேலே இந்த வெப்பாலையுடைய பாலை அப்ளை பண்ணி இந்த மரத்துக்கு கீழே இருக்கிற அந்த மண் தூசியை எடுத்து அது மேலே போட்டு விடுவாங்க. அப்படி போட்டு விடும்போது அந்த கட்டிகள் என்ன ஆகிடுங்க, ஒன்று அந்த கட்டிகள் பெருசாகி உடஞ்சி சீக்கிரமாக என்ன ஆகிடுங்க, சீல் வெளியாகிடும். இல்லைனா அந்த கட்டிகள் அப்படியே என்ன ஆகிடுங்க, அமுங்கி போயிடும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த வெப்பாலையுடைய இலைகள் இதை எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது மா அல்லது வாழை இந்த பழங்களை பழுக்க வைக்கிறதுக்காக போட்டு உபயோகப்படுத்தி அதை என்ன பண்ணுவாங்க, அந்த காய்களை போட்டு ஒரு சில நாட்கள் வைப்பாங்க, அது நல்லா என்ன ஆகிடுங்க பழங்களாம் பழுத்துரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த வெப்பாலை பால் இந்த இலைகளை நம்ம சுத்தி பண்ணி ஒரு சில தைலங்களாக கூட என்ன பண்ணலாங்க உபயோகப்படுத்த, பழைய முறைமை நம்முடைய முன்னோர்கள் உபயோகப்படுத்திட்டது. ஆனால் இன்னைக்கு வெப்பாலை அரிசி இருக்குன்னா யாராவது நம்ப முடியுங்களா, கண்டிப்பாலுமே ஆயிரம் பலாயிரம் நபர்களுக்கு இது தெரியாதுங்க, ஒரு சில நபர்கள் மட்டும்தான் என்ன பண்ணப்படுதுங்க தெரிந்து கொள்ளப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். கிடைக்கக்கூடிய நபர்கள் இதை வாங்கி பயன்பெறுங்க, நீங்கள் ஆரோக்கியமாக வாழலாம். நம்முடைய தலைமுறைக்கு இந்த வெப்பாலையில் அரிசி வருங்கிறத நம்ம சொல்லுவோம், அதாவது சொல்லி காண்பிப்போம், அவர்களும் இதை என்ன பண்ணட்டுங்க அறிஞ்சு கொள்ளட்டும். நண்பர்களே, முடிஞ்ச வரைக்கும் நம்முடைய தமிழ் மருத்துவத்தை நம்ம காப்போம், அதை வளர்ப்போம். அநேகருக்கு முடிந்த வரை நம்ம என்ன பண்ணுங்க, நன்மை செய்வோம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்பு உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இப்போ ஒரு மிக முக்கியமான ஒரு மூலிகை குறித்து பார்க்க போகிறோம். இது இல்லாத பகுதிகளே கண்டிப்பாக இல்லைன்னு கூட சொல்லலாம். என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வெப்பாலை, இந்த வெப்பாலையை குறித்து நம்ம பார்க்கணுன்னா நம்முடைய முன்னோர்கள் ஒரு மாடோ அல்லது ஒரு ஆடோ கன்று ஈண்டு எடுத்ததுன்னா அதனுடைய செத்தையை எடுத்து ஒரு பையில் போட்டு கட்டி என்ன பண்ணுவாங்க, மரத்தில் கட்டி தொங்க விடுறது வழக்கம். ஏன்னா அது நல்ல பால் சுரக்கும் அப்படிங்கிறதுனால தான் அதை அப்படி செய்கிறாங்க. ஆனால் உண்மையிலே இந்த மரத்துடைய மருத்துவ குணங்களை பார்க்கும்போது இது மிகவும் ஒரு நல்ல ஒரு மருத்துவ குணம் கொண்டவையாக இருக்குதுங்க. ஒரு சில நபர்களுக்கு அதாவது உடலில் ஒரு சில பகுதிகளில் அடிப்பட்டது அப்படின்னு சொன்னால் அந்த அடிப்பட்ட பகுதிகளில் இந்த மரத்துடைய அதாவது இந்த மரம் இருக்கு இல்லைங்களா, இந்த மரத்துடைய அடிப்பகுதி நல்லா திக்னஸாக இருக்கும், இந்த பகுதியை கொஞ்சம் வெட்டி அந்த பாலை எடுத்து அந்த அடிப்பட்டு இருக்கிற பகுதிகளை என்ன பண்ணுவாங்க அப்ளை பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே இரத்த கட்டுகள் கட்டியிருந்தால் அது என்ன ஆகிடுங்க கரைச்சிரும் அப்படிங்கிறதுக்காக அதை என்ன பண்ணுவாங்க அப்ளை பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, உடலில் வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய கட்டிகள் இருக்கு இல்லைங்களா, அந்த கட்டிகளை கரையணும் அப்படின்னு சொன்னால் அந்த கட்டிகள் மேலே இந்த வெப்பாலையுடைய பாலை அப்ளை பண்ணி இந்த மரத்துக்கு கீழே இருக்கிற அந்த மண் தூசியை எடுத்து அது மேலே போட்டு விடுவாங்க. அப்படி போட்டு விடும்போது அந்த கட்டிகள் என்ன ஆகிடுங்க, ஒன்று அந்த கட்டிகள் பெருசாகி உடஞ்சி சீக்கிரமாக என்ன ஆகிடுங்க, சீல் வெளியாகிடும். இல்லைனா அந்த கட்டிகள் அப்படியே என்ன ஆகிடுங்க,
அமுங்கி போயிடும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம், அது கா இல்லாமல் போயிடும்னு சொல்லி பார்க்குறோம். அது மட்டும் இல்லைங்க, இந்த வெப்பாலையுடைய இலைகள் இதை எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது, மா அல்லது வாழை இந்த பழங்களை பழுக்க வைக்கிறதுக்காக போட்டு உபயோகப்படுத்தி அதை என்ன பண்ணுவாங்க, அந்த காய்களை போட்டு ஒரு சில நாட்கள் வைப்பாங்க, அது நல்லா என்ன ஆகிடுங்க, பழங்களாம் பழுத்துரும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அவ்வளவு மகத்துவம் இந்த வெப்பாலையில் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லை, நம்ம பார்க்குறோம் இந்த வெப்பாலை பால் இந்த இலைகளை நம்ம சுத்தி பண்ணி ஒரு சில தைலங்களாக கூட என்ன பண்ணலாங்க, உபயோகப்படுத்துகிறாங்க. அதே போல் நம்முடைய முன்னோர்கள் இந்த வெப்பாலை இருக்கு இல்லைங்களா, இதனுடைய காய் இதில் அரிசி இருக்குங்க. இதை நம்ம இப்படி உடைச்சோம் அப்படின்னு சொன்னால் இதில் இது உள்ள உள்பகுதியில் பாருங்கள் அந்த அரிசிகள் என்ன இருக்குங்க, இருக்குது. இதை பாருங்கள் இந்த அரிசி, நம்முடைய நார்மல் நெல் இருக்கு இல்லைங்களா, அந்த நெல் இருக்கிறதுக்கு போலவே இதனுடைய அரிசிகள் என்ன இருக்குங்க, இருக்கும். நம்முடைய நெல் அரிசி இருக்கு இல்லைங்களா, அதே போல தாங்க இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இப்போ நம்ம பார்க்குறோம் நெல் அரிசியில் பாஸ்மதி ரைஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த பாஸ்மதி ரைஸ் போல் இது என்னவாக இருக்குங்க, கொஞ்சம் நீள நீளமாக வருங்க. பார்க்குறோம் இதை நம்ம காஞ்சி இருந்தது அப்படின்னு சொன்னால் இதை நம்ம எளிமையாக எடுக்க முடியும். இது கொஞ்சம் பச்சையாக இருக்கிறதுனால கொஞ்சம் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நம்ம எடுத்து கொடுக்குறோம். இதை பாருங்கள் இந்த அரிசி, இது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நாறு மாதிரி இருக்குதுங்க, பஞ்சு மாதிரி இருக்குது. பஞ்சு போன்ற ஒரு கட்டமைப்புக்குள்ளே தான் இதனுடைய அரிசிகள் என்ன பண்ண பண்ணுதுங்க, இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். இந்த அரிசிகள் வந்து பார்த்திங்கன்னாங்க, நீங்கள் கேட்கலாம் இந்த வெப்பாலை அரிசி டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோருங்களில் ஒரு சில பகுதிகளில் ஒரு சில கடைகள் மட்டும் இதை என்ன பண்ணுறாங்க, உபயோகப்படுத்துகிறாங்க. இது வந்து பார்க்கும்போது மிகவும் ஒரு நல்ல மருத்துவ குணம் கொண்ட ஒரு அரிசி தாங்க. இதை பாருங்கள் நம்ம ஒரு காயிலேருந்து எடுத்தது பாருங்கள், நம்ம பார்க்குறோம் இப்படி தாங்க இருக்கும். இதை நம்ம நார்மல் அரிசி சாதம் எப்படி செய்யறோம் பார்த்தீங்களா, அதே போல் நம்ம என்ன பண்ணலாங்க, இதை சாதமாக செஞ்சு நம்ம எடுக்கும்போது நமக்கு இந்த குடல் கேன்சர் சொல்கிறாங்க இல்லைங்களா, குடல் கேன்சர், அது மட்டும் இல்லை குடல் புண் எதுவுமே இது என்ன பண்ணாதுங்க, வராதுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது இந்த அரிசி வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு நீங்கள் வேணும் எங்களுக்கு அனுப்பிச்சி விடுமா முடியுமான்னு கேட்காதீங்க. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதாவது பயிர் செய்கிறது இல்லைங்க, இது அங்கங்கே என்ன பண்ணப்படுதுங்க, ஒரு சில மரங்கள் இருக்குது, அந்த மரங்களில் கிடைக்கக்கூடியதை நம்ம என்ன பண்ணலாங்க, சேகரித்து வச்சு இதை என்ன பண்ணலாங்க, எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு சில பகுதிகளில் இதனுடைய அரிசி என்ன பண்ணப்படுதுங்க, கிடைக்குது. கிடைக்கக்கூடிய நபர்கள் இதை வாங்கி என்ன பண்ணுங்க, பயன்பெறுங்க. இதை கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல மருத்துவ குணம் கொண்டவை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அது மட்டும் இல்லைங்க, இதனுடைய தைலங்கள் நமக்கு இந்த சோரியாசிஸ் பிரச்சனை இருக்குது இல்லைங்களா, சோரியாசிஸ் பிரச்சனைகளுக்கு, அது மட்டும் இல்லை தோல் வெடிப்புக்கு மற்றும் உடலில் அநேக மேல்புற பிரச்சனைகளுக்கு இதனுடைய தைலங்களை நாம் உபயோகப்படுத்தும் போது கண்டிப்பாக அது ஒரு நல்ல மருத்துவ குணம் கொண்டவையாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதே போல் இதனுடைய சாதத்தை நம்ம எடுக்கும்போது நமக்கு நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு உடல் ஆரோக்கியத்திற்கும் நமக்கு இன்றைய காலகட்டங்களில் சொல்லப்படுகிற நோய்கள், அதாவது புது புதிதாக என்ன பண்ணப்படுதுங்க, நோய்கள் வருது. ஆனால் நம்முடைய பழைய முறைமை இதுங்க, பழைய முறைமை நம்முடைய முன்னோர்கள் உபயோகப்படுத்திட்டது. ஆனால் இன்றைக்கி வெப்பாலை அரிசி இருக்குன்னா யாராவது நம்ப முடியுங்களா, கண்டிப்பாலுமே ஆயிரம் பலாயிரம் நபர்களுக்கு இது தெரியாதுங்க, ஒரு சில நபர்கள் மட்டும்தான் என்ன பண்ணப்படுதுங்க, தெரிந்து கொள்ளப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். கிடைக்கக்கூடிய நபர்கள் இதை வாங்கி பயன்பெறுங்க, நீங்கள் ஆரோக்கியமாக வாழலாம். நம்முடைய தலைமுறைக்கு இந்த வெப்பாலையில் அரிசி வருங்கிறத நம்ம சொல்லுவோம், அதாவது சொல்லி காண்பிப்போம், அவர்களும் இதை என்ன பண்ணட்டுங்க, அறிஞ்சு கொள்ளட்டும். நண்பர்களே, முடிஞ்ச வரைக்கும் நம்முடைய தமிழ் மருத்துவத்தை நம்ம காப்போம், அதை வளர்ப்போம். அநேகருக்கு முடிந்த வரை நம்ம என்ன பண்ணுவோங்க, நன்மை செய்வோம். அநேகரை நலமுடன் வாழ நாம் ஒரு தூண்டுதலாக ஒரு உந்துக்கோளாக இருப்போம். நண்பர்களே, கண்டிப்பாக இந்த வீடியோக்கள் குறித்து உங்களுக்கு ஏதாவது
தகவல் வேணும்னா கண்டிப்பாக எங்களுக்கு என்ன பண்ணுங்க, கால் பண்ணுங்க, உங்களுக்கு தகவல்கள் என்ன பண்ணுங்க கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.